நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட 48வது திரைப்படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்த இயக்குனர் தேசிங் பெரியசாமி தான் இயக்குறாரு. இந்த படத்தை கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் இருக்குது. அதாவது ஹீரோ வில்லன் அப்படின்ட்டு இந்த இரண்டு கதாபாத்திரத்திலையுமே நம்ம எஸ்டிஆர் தாங்க நடித்து அசத்தை இருக்காரு. இந்த படத்தை முடித்த கையோட ஐசரி கணேஷுடைய வேர்ல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிற எஸ்டிஆர் 49 திரைப்படத்தில் நடிக்கிறாரு. அதாவது இந்த படம் வந்து ஏற்கனவே ஒப்பந்தமான ஒரு திரைப்படம் தான். இந்த படத்துக்கு இயக்குனர் மட்டும்தான் யார் என்ன விவரம் அது எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ இயக்குனர் யாருன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதன்படி இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியை வச்சு அடங்கமறு அப்படின்ட்டு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்த கார்த்திக் தங்கவேலு தான் எஸ்டிஆர் 49 திரைப்படத்தை வந்து இயக்க இருக்காரு. எஸ்டிஆர் 49 திரைப்படத்தை முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 50 இந்த படத்தில் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிறதா ஒரு தகவலும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. எஸ்டிஆர் 50 கமலுக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம் நம்ம எஸ்டிஆர்.